ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன் லா சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சோகமான விஷயந்தான். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கினே இருப்பேன், கூப்பிட எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது, இத்தனை நாள் நம்ம கிராண்டில் ரீஜனில் இருக்கும்போதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ நம்ம வந்து மாஸ்டரில் இருக்கும்போது எவனை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானுங்களே. சரி, நமக்கு வந்து எப்பவும் கிராண்டில் இருந்தால் தான் வேல்யூ போல். சரி, நானும் கூப்பிட்டே இருப்பேன், முடிஞ்சளவு கூப்பிடுவேன். சரி, யாருமே வரமாட்டாங்க என்னால். சரி, என்ன பண்ணுறது, இந்த எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை சத்தியமாக. இத்தனை நாள் என் கூட தான் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒரு இடத்துல ஒரு லீக்கில் இல்லைங்கிறனே தெரிஞ்சோடனே வந்து யாருமே கூட விளாடவும் வரமாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட பாதி மேட்ச்சு சோலோ மேட்ச் தான் போயிட்டுருப்பேன். அது கண்டென்ட்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு சில மேட்ச்சு தான் நான் ஸ்குவாட் ஆடுவேன், மற்ற மேட்செல்லாம் சோலோ தான் விளாண்டுருக்கிறேன். சரி, எனக்கு வந்து இப்போ தான் புரிஞ்சுது, ஆஹா, இந்த உலகத்தில் நம்ம ஒரு லீக்கில் வச்சு ஒரு இடத்துல இருக்கிற வரையும் தான் நம்மளை மதிப்பானுங்க, இல்லைன்னா மதிக்க கூட மாட்டானுங்க. சரி, நமக்கு என்றைக்கும் விமல் சார்னு ஒருத்தர் இருப்பான், அவன் நான் வந்து எப்போ கூப்பிட்டாலும் வருவான், ஏன்னா அவனுக்கு வந்து இப்போதைக்கு ஃபோன் உடஞ்சி, அதனால் அவனால் வர முடியல. அதெல்லாம் விடுங்க, நமக்கு தான் கருணாகரன் ஸ்குவாடு மட்டுமா கொடுத்துருக்கானுங்க, நமக்கு தான் சோலோன்னு ஒரு மேட்ச் கொடுத்துருக்கானுங்களே, அது கடைசி வரையும் ஆடிட்டு போயிடலாம். சரி, நம்ம ஸ்டார் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க எப்போவாச்சும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாருனா வந்தாங்கன்னா அவங்க கூட ஸ்குவாடு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுறது அதெல்லாம். சரி கைஸ், நான் வந்து எப்போவுமே எனக்கு ஆக்டிவ், எனக்கு வந்து ரேங்க் புஷ் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரேங்க் புஷ் யார் பண்ணுறீங்களோ, ரேங்க் புஷ் என் கூட ஆடணுன்னா உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெக்வஸ்ட் தரேன். நானும் மறக்காமல் ரெக்வஸ்ட் தரேன், நீங்களும் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பார்க்குறவங்க யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் எப்போவுமே வந்து டக்கு டக்குன்னு பேசுவேன், ஜாலியாக பேசுவேன். சரி, இன்றைக்கின்னு பார்த்து என்னான்னு தெரில, அந்த டென்ஷனு கூப்பிட்டு என்னடா யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, ஒரு கடுப்பு, என்னென்னா பேசுறது ஒன்றுமே தெரியல. சரி, முன்னாடிலாம் கொஞ்சம் உளருவேன், கேவலமாக உளருவேன், என்னென்னா பேசுறேனே புரியல சத்தியமாக. இத்தனை நாள் என் கூட ஆடிட்டு இருந்தாங்க, நான் ரீஜனில் இருக்கும்போதெல்லாம் எப்படின்னா நானே இன்வைட் பண்ணலனாலும் பிடிச்சி ஜாயின் ரிக்வஸ்ட்டாக கொடுத்து கொடுத்து தள்ளுவாங்க, ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இன்வைட் பண்ணுறதில்ல. சரி, உற்று இது இனிமேட்டு நம்ம கூப்பிட வேணாம். நானும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அப்படி இருக்கிறவங்க யாருமே ரிக்வஸ்ட்டில் வேணான்னு பாதி பேர் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது, அவங்க சப்ஸ்கிரைபராக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் கூப்பிட்ட வரையும் சப்ஸ்கிரைபர் வந்து எல்லா மேட்சுக்கு எல்லாருமே வந்து வந்து ஆடிட்டு போவாங்க, இல்லைனா உள்ளே வந்து ப்ரோ வேலை இருக்குது ப்ரோ இந்தமாரி என்ன சொல்லிட்டு போவாங்க. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பெரிய கில்டு இந்தமாரி இடத்துல இருக்கவங்க தான் நம்ம எதனா ஒரு லீக்கில் இருந்தால் தான் கண்டுக்கிறாங்க, இல்லைனா கண்டுக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து அவங்களுக்காக நம்ம ஒன்றும் கேம் ஆடல, அவங்களுக்காக ஒன்றும் இது பண்ணல, நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் கேம் ஆடிக்கிட்டு ஜாலியாக வீடியோ போட்டுட்ருக்குறோம் முடிஞ்சு, அவங்களுக்காக ஒன்றும் பண்ணல. சரி, அவங்கள மாரி இதெல்லாம் தட்டி விட்டு நம்ம வாங்க, நம்ம மேட்ச் உள்ளே போயிட்டு கேம் உள்ளே போயிட்டு வெறித்தனமாக இந்த சோலோ மேட்ச் எப்படி ஆடிருக்கோன்ட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஐஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்ஹேலரு மெடிக்கிட்டே என்கிட்ட இருக்காது, சரி இன்ஹேலரு மெடிக்கிட்டையும் வாங்கிட்டு போயிடலாம், போயிடலான்ட்டு. சரி, சும்மா இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா இனிமையே இருக்க மாட்டானுங்க. சரி, என்னடா இது, சோலோ மேட்ச் வேறு வந்துட்டோம், செத்துட்டோன்னா கதை முடிஞ்சி. நம்ம வேறு ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர் இருக்குன்னு 6000 பாயிண்ட் தேவை, சீசன் குறையிறதுக்குன்னு 4 நாள் தான் இருக்குது, எப்பட்றா இனிமேட்டு கிராண்டு புஷ் பண்ணி எந்த காலத்துலடா கிராண்டு போகிறதுன்னு எனக்கு தலைவலியாயிடுச்சு. என்ன இன்னும் கிராண்ட் மாஸ்டர் போகணும், அதுக்கு என்ன இன்னும் ஒரு 7000 பாயிண்ட்டு தேவை, அது வந்து ஒரு இமாலய இலக்கு மாதிரி தான் அந்த பாயிண்ட்டு. ஏன்னா 7000 பாயிண்ட்டு 3 நாளில் அடிக்கிறது வந்து சும்மா கிடையாது காய்ச்சி, ஏன்னா இது எப்படின்னா நான் ரீஜன் அடிக்கும்போது அடிப்பேன், அதுவும் 7000 பாயிண்ட்டு நான் 3 நாள்லாம் அடிக்க மாட்டேன், ஒரு 4 நாளில் வேணால் அடிப்பேன் வந்து 3 நாள்லாம் அடிக்க யாராலையும் முடியாது, 7000 பாயிண்ட் அடிக்க அடிக்கலாம். அந்த கியான்றது மாரி பிளேயராக இருந்தால் ஏதோ பண்ணி அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்து எப்படியோ போகலாம், நம்ம வந்து அப்படி போக முடியாது. நம்ம ஏன்னா நம்ம இந்த வேலையை தான் இந்த வேலையை தான் அப்படி நம்ம கேன்றது மாரி பண்ணோன்னா நம்மளோட வேல்யூ குறைஞ்சிரும். நம்ம வந்து இத்தனை சீசன் ரீஜன் போய் இத்தனை சீசன் கஷ்டப்பட்டு ரீஜன் போனதெல்லாம் ஒரு கிராண்ட் மாஸ்டர் போய் நம்ம பேர் அடி பண்ணுமா, அந்த இதனால தான் நீங்கள் அது எனக்கு போடவும் தெரியாது, கேன்றது மாரி அந்தமாரி வேலையை எனக்கு பார்க்கவும் தெரியாது. ஏன்னா நம்மளது வந்து 90th லெவலில் ஏறி இன்னி வரையும் ஒரு ப்ராப்ளமும் வந்ததே கிடையாது, என் மேலே ஒரு பிளாக் மார்க்கும் விழுந்ததும் கிடையாது. இந்த கிளிச்சு போட்டு புஷ் பண்ணி இந்தமாரி அந்த இது என் பேரை பொறுத்தவரையும் அந்தமாரி அடிப்பட்டதே கிடையாது எனக்கு. அதனாலவே எனக்கு அந்தமாரி யூஸ் பண்ணி அந்த கிளிச்சு போட்டு இந்தமாரிலாம் ஆடவே பிடிக்கவே பிடிக்காது. நான் இல்லை, என் கூட ஆடுறவனுங்களை சரி யாராக இருந்தாலும் கிளிச்சு அந்தமாரி மற்றபடி ஹேக்கு இந்தமாரிலாம் போட்டு ஆடவே மாட்டானுங்க. ஏன்னா அது வந்து அந்தமாரி போட்டு ஆடுறதுக்கு நம்ம கேமே ஆட தேவையில்ல, அதுக்கு கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே போயிடலாம். சரி,
அது எதுக்குடா போட்டு ஆடிங்கன்னு அவனுங்க நானே கேட்டான். அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, ப்ரோ அதை போட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறா, கருணக்காரனுங்க என்ன ப்ரோ உனக்கு 10 லட்சம் காசா ப்ரோ தரப்போறானுங்க, அதை போட்டால் வரீங்களா ஜாலியாக விளாட்றீங்களா அப்படியே போயிட்டே இருக்கேன்னு சொல்லுவானுங்க. சரி நம்மளும் எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம போட்டு ஜாலியாக வந்து இவனுங்க சொல்கிற மாதிரி ஆடிட்டு பசங்க கூட ஆடிட்டு போகலான்ட்டு பார்த்தா இந்த நேரம் பார்த்து எவனுமே கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்க. சரி விடு நம்ம தான் சோலோ மேட்ச் ஆடிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹெல்மெட் திக்னர் வாங்கிட்டு அப்புறம் காயினை நம்ம சோலோ மேட்ச்சில் வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம், ஹெல்மெட் திக்னரு அப்புறம் அது பேர் என்ன M10 3 சிப் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு போயிட்டு எனிமியை போட்டு அடிக்கலான்ட்டு ஓடினே இருப்பேன். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம கடுப்பாகும், இங்கே என்னை எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி அடிக்க போயிடுவானுங்க. அந்த நான் அங்கே வெந்தேன் பார்த்தீங்களா, ஒருத்தனை உட்பேக்கரில் அடிச்சுட்டு லூட் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் தான் அவனை நான் பார்க்கவே பார்த்துருவேன். அவனை வந்து நான் சரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டு போயிடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தன் என்ன பண்ணுறானே தெரில, அடிக்கடி ஹெல்த்து குறைஞ்சிட்டு அந்த இடத்துல எனிமி இருக்கானே தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. ஆனால் என்ன இழவிடாது அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஹெல்த்து குறையுது ஏன் சாக மாட்டேங்கிறான், அவ்வளோ அடி அடிச்சிட்டோமேன்ட்டு பார்த்தா கடைசியில் என்னன்னு தெரில பக் டேமேஜ் போல. சரி தூக்கி கிரனேட போடுறான்ட்டு போடுவேன், கிரனேடில் செத்துருவான் தலைவன். சரி அப்பா எப்படியோ இந்த மேட்ச் 5 கிலோ அடித்தாச்சு. சரி இங்கே அந்த பேருனா லான்ச் பேலாம் கிடக்குது, அது நிறையா பொறுக்கி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா கடைசியில் ஜோனில் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம அதில் தான் ஜோனுக்கு போய் ஆகணும். சரி மேலே ஒருத்தர் நின்றுட்டே இருப்பான், அவனை ஸ்கோப் போட்டே இருப்பான். சரி என்னடா அவனுக்கு ரெட் டாட்டே காட்டலையே, சரி AWM எடுத்து ஸ்கோப் போடலாம், அதுலேயாச்சும் 8X ஸ்கோப் இருக்குமே இது காட்டுதான் பார்க்கலான்னு பார்த்தா AWMக்கும் ரெட் மார்க் காட்டலை. சரி விடு நம்ம என்ன பண்ணுறது, இனிமேட்டு M10 எடுத்துக்கலாம், M10 எடுத்து நம்மகிட்ட தான் லான்ச் பேட் இருக்குது, அதை போட்டு மேலே போயிட்டு பறந்து போய் அடிக்கலான்ட்டு பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்ம பின்னாடி போட்டு வெளுவிலுன்னு விழுகிறான். ஆனால் எங்கே இருந்து அடிக்கிற ஒரு இலவுமே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒன்றும் தெரில. சரி மெடிக்கிட்ட போடலாம், இந்த மெடிக்கிட்டு மெடிக்கிட்ட போடுறது டேஞ்சர், ஏன்னா பின்னாடியில் அவன் வேறு இருக்கிறான், அவன் அடிச்சிட்டான்னா முடிஞ்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம மேலே ஏறி அடிச்சே ஆகிறோண்டான்ட்டு மேலே போவேன். மேலே போயிட்டுருக்கும்போதே டக்குனி அவன் அடிச்சிடுவான்னு பயந்துக்கிட்டே குதிச்சிக்கிட்டு இருப்பேன், சொன்னி வாய முடியல அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மால் ட்ரோனு கிரீனு விட்டுட்டுருப்பான், இங்கே எனக்கு டவர் கிடைக்காமல் போயிடும், அவனை அடித்து முடிச்சிருவேன். அடித்து முடிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நான் ரீலோடு பண்ணுற டைமில் வந்து எனக்கு கில்லு கிடைக்கும். சரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஒரு நிமிஷத்தில் நான் எலிமினேட் ஆகிடணும்னு நினச்சி பயந்தே போயிட்டேன், ஏன்னா ஜோனும் வந்துருச்சு, எனக்கு 20 ஹெல்த்து கம்மியாக தான் நான் குதிப்பேன், இந்த இடத்துக்கிட்டேருந்து குதிச்சா செத்துருவோமா என்ன இலவும் தெரியாமல் தான் நான் குதிப்பேன், ஏன்னா ஜோன் வேறு வந்துருச்சு. இந்தமாரி ஹைட்டான இடத்துலேருந்து இந்த டைமில் குதிச்சா எலிமினேட்டு தான் ஆகும், என்ன தெரியல நம்மளுக்கு வந்து லக் இருந்திருக்க போல. அந்த மேட்ச் கீழே குதிச்சோடனே 30 ஹெல்த்து கிட்டத்தட்ட இருந்தது. சரி நானும் இன்கலரை போட்டு எப்படியோ வெறித்தனமாக அந்த இதுலேயும் தப்பிச்சு ஓடிடுவேன். இந்த இடத்துல தப்பிச்சு ஓடினது அப்புறம் தான் தெரியும், இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டில் எனிமி, லெஃப்டில் எனிமி, ஸ்ட்ரைட்டாகவும் எனிமி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பாருங்கள் எங்கடா இனிமே இனிமேங்கிறியே ஒருத்தனும் வரலையேன்னு சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும், எந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரில, இதுக்கப்புறம் ஸ்டக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே ஒருத்தர் இருப்பான், இவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அவன் ஃபஸ்ட்டு அடிச்சிட்ருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு உட்பேக்கரில் ஒரு 1 டேப் போட்டுட்டு முடிச்சுட்டுருவேன். இந்த இடத்துல என்ன சம்மந்தமே இல்லாமல் குளோவால் போகிறீங்கன்னு கேட்பீங்க, அந்த இடத்துல நீங்கள் எனிமி வாட்ச் பண்ணிங்களா என்னன்னு தெரில, அந்த இடத்துல ஒரு எனிமி இருப்பான், அதனால தான் நான் வந்து குளோவால் போட்டுருவேன். ஆ பார்த்தீங்களா சுடுறான் பார்த்தீங்களா. சரி நான் மெடிக்கிட்ட போடாமல் ரிப்பேர் கிட்ட போட்டு தொலைஞ்சிடுவேன். சரி அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக மெடிக்கிட்ட போடலான்ட்டு மெடிக்கிட்ட போட்டுவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு பின்னாடி அடிப்பேன், சொன்னேன்னா ரைட்லேயும் இருப்பான் லெஃப்ட்லேயும் இருப்பான், அந்த முன்னாடி இருக்கவனா அடிச்சிட்டேனா. சரி எப்படியாச்சும் முன்னாடி இருக்கவன அடித்தாச்சு, இந்த ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பேரையும் தான் எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அடித்தே ஆகணும் இல்லைனா நம்ம ஜோனுக்கு போக முடியாதுன்னு எனக்கு தோணிவிடும், ஏன்னா ஒரு லான்ச் பேட் வேஸ்ட்டு பண்ணிவிட்டேன், அது முன்னாடி தான் போட்டேன், அது பின்னாடி போக முடியாது, முன்னாடி தான் போக முடியும். அதனால் இவனை ரெண்டு பேர்த்துல எவனையாச்சும் ஒருத்தன் அடித்தே தான் ஆகணும், அதுக்கப்புறம் எவனை அடிக்கணுமோ அந்த டேரெக்ஷனில் தான் ஓடி ஆகணும்ன்ட்டு எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான், சரி இவனை எப்படியாச்சும் உட்பேக்கரில் 1 டேப் அடிக்கலான்ட்டு பார்த்தா தலைவன் முன்னாடி ஓடிடுவான், அவன் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை அடிப்பேன், இவனை நான் 2 50 அடிக்கிறதுக்குள்ளே 3 4 50 அடிச்சிடுவான், என்னடா இவன் 4 50 அடிச்சிடுவோம் சாகவே மாட்டேங்கிறானே நினச்சிக்கிட்டு, சரி நம்ம ஒரு சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு இதுக்கப்புறம் பொறுத்தா வேலைக்காக லான்ச்சர் பாடை போகிறான்னு லான்ச்சர் பாடை போட்டுருவேன். சரி லான்ச்சர் பாடு எங்கேயாச்சும் பறந்துடும், பறந்தால் போதும், எங்கேயாச்சும் பறந்துடலாமட்டு இது மேலே வந்து இறங்கிடுவேன். சரி என்னடா இது இது மேலே இறங்கிட்டோமா, இதுலேருந்து கீழே ஊச்சா வேறு ஹெல்த்து குறையும், எனிமே அடிப்பான், என்ன பண்ணுறனே தெரில, தெரியாமல் சோலோ மேட்ச் வந்துட்டான்டா சாமி. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எவனையாச்சும் ஒருத்தனை பிடிச்சி போட்டு தான்மேட்டு கொண்டு வரணும், இந்த கருணாக்காரனுங்க எதை எதையோ கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க, உள்ளே வந்தால் சூப்பர் ரிவ்யூ கார்டுங்கிறானுங்க, கையில் இவன் பேர்த்துட்டு இறங்கி வாங்குறானுங்க, எது ஏதோ பண்ணுறானுங்க, ஒன்றுமே புரியலடா. போக போக கேம் அன்இன்ஸ்டால் தான் பண்ணான்னு தோணுதை வந்து கேம் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட்டே வரல. சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது உள்ளே வேறு வந்துட்டோமா, அந்த இந்த இது உள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது உள்ளே பல பேர் இருப்பானுங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்கள் யூஐடியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் வந்து இந்த பெரிய பெரிய கில்லு பெரிய பெரிய இவங்க யூடியூபர்லாம் பார்த்து நான் சத்தியமாக எனக்கு வந்து
இதிலே தெரிஞ்சிச்சு நம்ம ஒரு லீக்கில் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, இல்லைனா மதிக்க மாட்டாங்க. அதனாலேயே நம்ம வந்து இனிமேட்டு நம்ம எந்த யூடியூபர் கூடயும், யூடியூபர்னு இல்லை யூடியூப் அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டானுங்க. இந்த சும்மா அந்த கில்டில் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்காக வச்சுக்கிட்டு நான் இவனை வச்சுக்கிறேன்டா அவனை வச்சுக்கிறேன்டான்ட்டு அப்பப்போ கழட்டி கழட்டி விட்டுறது. நம்ம எதனா ஒரு விஷயத்துக்கு தேவைன்னா மட்டும் நம்மளை கூப்பிட்டுக்கிறது, மற்ற விஷயத்துக்குனா கூப்பிட்றதுல எதுவும் பிடுங்கறதில்ல. எனக்கு வந்து இன்றைக்கி இந்த இன்வைட் பண்ணி இது பண்ண பார்த்தியா, இதிலே தெரிஞ்சிச்சாகா எவனையும் இனிமேல் கூப்பிடக்கூடாதரா சாமி, நம்ம போகிறோமா சோலோ விளாட்றோமா இல்லைனா நம்ம பசங்களை கூப்பிட்றோமா, எவனையாச்சும் கூப்பிட்டு ஆட விட்டுட்டு நம்ம பட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான். மறக்காமல் உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நானே ரெக்யூஸ் தரேன், நீங்கள் தரணும்னா நானே ரெக்யூஸ் தரேன், டைம் இருந்தால் நான் கன்ஃபார்ம் ரெக்யூஸ் கொடுத்துருவேன். என்னடா இப்படிலாம் பேசுகிறியேன்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் அந்தளவுக்கு மன உடைச்சிருக்காங்களாகிட்டங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடுங்க அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேச வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவனை எப்படியோ நம்மளை போட்டு ஒரு பாடு பண்ணி விட்ருவாங்க காசி. இவன் என்ன தான் வச்சு அடிச்சுட்டு இருந்தான்னு தெரில, இந்த எம்பி பார்ட்டியா யூஎம்பியா, எம்பி பார்ட்டியை வச்சு இந்த அடி அடிக்கிறான். நான்லாம் எம்பி பார்ட்டி எடுத்து விளாண்டேன்னா 7, 8, 9 இந்தமாரி போவோம், ஆனால் இவன் அடித்தான் பாருங்கள். ஐயோயோ என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி நம்ம வந்து இப்போதைக்கு வீடியோவோட எண்டுனா லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, நான் இந்த ரெண்டு பேரை எப்படியாச்சும் அடிச்சிடலான்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோ இவனை நான் ஒன்ட்டை, இதுக்கப்புறம் நம்ம ஒன்ட்டாக பாடலாம், ஒன்ட்டாக பாடி எப்படி அடிக்கிறோன்ட்டு பார்க்கலான்ட்டு ஒன்ட்டாக பாடலான்ட்டு சரி உட்பேக்கர் மட்டுமே வச்சு அடிக்கலான்ட்டு உட்பேக்கர் மட்டும் அடிச்சிக்கிட்டு இருப்பேன். சரி இவனை மட்டும் நேடு போட்டுடலாம், நம்ம கடைசியாக ஒருத்தர் இருப்பான் அவனை ஒன்ட்டாக படிக்கலான்ட்டு இவனை நேடு போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த நேரில் பார்த்தீங்கன்னா என்ன தான் கண்டாவிடுங்க, மிஸ் ஆகிடுவான், இன்னொரு நேடு போடும் இதுலேயும் மிஸ் ஆகிடுவான். சரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்ட்டு பார்த்தா இதுலேயும் மிஸ் ஆகிடுவாங்க. இது அவன் 74 விலும் அப்புறம் M10 3 அடி அடிப்பான் அதுலேயும் சாவில், என்னடா இது பக்கா இல்லை என்ன எலவுடா, அவனுக்கு எவ்வளோ ஹெல்த் தான்டா இருக்குது, 500 ஹெல்த் இருக்குதா இல்லை 1000 ஹெல்த் இருக்குதான் தெரியாமல் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் கொடுப்போம், இன்னொருத்தன் அவன் பார்த்தீங்கன்னா ஓசி கீழே அடிச்சிருவான். அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரி 1v1 வந்துருச்சு. ஸ்கேன் அவன் எங்கே இருப்பானே எனக்கு தெரியாது. சரி ஸ்கேன்டுவைஸ் போடலாம், ஸ்கேன்டுவைஸ் லேசாக மாட்டானான்ட்டு பார்த்தா நான் இந்த ஸ்கேன்டுவைஸை வந்து சரியாக கண்டுக்க மாட்டேன். இவன் செத்ததே எனக்கு இப்போ இன்னி வரையும் தெரியாது, அவன் சாவலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். சாவலான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த இடத்துல அந்த பேர் என்ன குளோவால் பிரேக்கு பண்ணுறது அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருப்பேன். கடைசியில் பார்த்தா அவன் செத்து தொலைஞ்சிடுவான். இந்த ஸ்கேன்டுவைஸ் அந்தாண்ட போனதப்போ தான் தெரியும் அவன் செத்துருவான்ட்டு. சரி எப்படியாச்சும் ஒரு ஸ்கேன்டுவைஸ் தான் போச்சு, இன்னொரு ஸ்கேன்டுவைஸை போட்டு இனிமே எங்கே இருக்கான்ட்டு பார்த்துடலான்ட்டு இன்னொரு ஸ்கேன்டுவைஸ் எடுப்பேன். சரி போடுற ஸ்கேன்டுவைஸான்ட்டு பார்த்தா என்னடா இது ஸ்கேன்டுவைஸில் எனிமி காட்டில், எனிமி எங்கே தான்டா இருக்கான், ஜோனுக்கு நடுவில் இருப்பானுட்டு எனக்கு ஒரு செம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஜோனில் போட்டால் ஸ்கேன்டுவைஸ் காட்டாது போல், அட என்னடா இது, இது உண்மையான சோலோவில் ஆகாதா இல்லை ஸ்குவாடில் தான் ஆகாதா, ஒன்றுமே புரியல எனக்கு. அட போங்கடா, சரி எங்கே இருக்கானே தெரில, சரி இது உள்ள தான் இருந்தால் அவனுக்கு இவ்வளோ நேரம் மெடிக்கேட் போட்டுலாம் சுத்த முடியாதுன்ட்டு பார்த்தா தலைவன் இங்கே இருக்கிறான், கண்ணு தெரியுது. அட பைத்தியக்காரங்களா, கடைசி ஜோனில் போட்டால் ஒரு வேளை ஸ்கேன்டுவைஸ் தெரியாது போல், நம்ம நினச்ச மாதிரி இவனுக்கு ஒன் டாப் மட்டும்தான்டா அடிக்கணும் இல்லைனா நம்ம எலிமினேட் ஆகிட்டான்னு ஒன் டாப் அடிச்சிக்கிட்டே இருப்பேன். என்னடா இது மண்டைக்கு ஏற மாட்டேங்குது, ஒன்றே ஏற மாட்டேங்குது. அவன் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேரக்டர் விட்டு எங்கெங்கே போயிட்டுருப்பான். மறக்க நானும் அடுத்த மாதிரி ட்ரோனுங்கிறேன், அது பேர் நான் டெலிபோர்ட் கேரக்டர் வச்சு விளாடலான்ட்டு இருக்கேன். அது அதை வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போடலாம் வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது இதெல்லாம் பற்றி பேசினேன், மற்றவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. யூடியூப் இந்த இவங்கள நான் எதுவும் சொல்ல, சும்மா நம்ம கூப்பிட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்தால் மதிக்கிறவங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். சரி அதை நம்ம எப்படியாச்சும் இவனுக்கு ஒன்ட்டா படிக்கலான்ட்டு பார்த்தா இவன் மாட்டவும் மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். எப்படியோ இவன் இந்த டைம் அடிச்சவனுட்டான்ட்டு வெறித்தனமும் ஒன்ட்டா படித்து முடிச்சு விட்ருவேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் யூஐடியும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தர முடியும். ஓகே கைஸ், பை கைஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு தரமான வரிசைங்களா, பை கைஸ்.